வணக்கம். குயிக்லைன் நியூஸ் செய்திகளில் இன்றைய முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நிலவின் தென்துருவத்தில் விழுந்த விக்ரம் லேண்டரை கண்டுபிடிக்க உதவிய தமிழக இளைஞரின் ஆய்வை நாசா உறுதி செய்து நன்றி தெரிவித்துள்ளது. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளுக்கு ஜனவரி மாத இறுதியில் அல்லது பிப்ரவரி முதல் வாரத்தில் தேர்தல் நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். புதுச்சேரியில் மீனவர்கள் படகு மூலம் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அப்போது அவர்கள் வலையில் ராக்கெட்டிற்கு தேவையான எரிபொருள் நிரப்பி செல்லும் 30 அடி நீளம் கொண்ட உருளை வடிவில் பொருள் ஒன்று சிக்கியுள்ளது. கோவை மேட்டுப்பாளையத்தில் சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்த 17 பேரின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். இந்துக்களுக்காக கைலாசா என்ற நாட்டை உருவாக்குவதும் அது எல்லைகளற்ற ஹிந்து நாடாக இருக்கும் எனவும் நித்யானந்தா தெரிவித்ததாக கூறப்படுகிறது. முக்கிய விழாவான மகாதீப திருவிழா வருகிற 10ஆம் தேதி நடைபெறுகிறது. அன்று மாலை 6 மணிக்கு அண்ணாமலையார் சுவாமி சன்னதி கோயிலின் பின்புறம் உள்ள 2668 அடி உயரமலையில் மகாதீபம் ஏற்றப்படும். காஷ்மீரின் பூஞ்ச் எல்லைக்கோட்டு பகுதியில் உள்ள இந்திய நிலைகள் கிராமங்களின் மீது பாகிஸ்தான் படையினர் மோட்டார் குண்டுகளை வீசியும் துப்பாக்கியால் சுட்டும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். சிறப்பு படையின் பாதுகாப்பு பிரதமர்களின் பாதுகாப்பிற்கு மட்டுமே உருவாக்கப்பட்டது. இதை அனைவருக்கும் கொடுக்க முடியாது. நாங்கள் எந்த குடும்பத்திற்கும் எதிராக நடந்து கொள்ளவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். டெல்லியில் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் வருமான வரித்துறை நடத்திய சோதனைக்கு பிறகு 3000 கோடி ரூபாய் கருப்பு பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு IGயாக DS அன்புவை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேல் விடுவிக்கப்பட்ட நிலையில் DS அன்பு நியமிக்கப்பட்டுள்ளார். உலக அளவில் அதிகரித்து வரும் காலநிலை மாற்றத்திற்கான விலையை மனித குலம் கொடுத்து வருகிறது என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நேபாளம் தலைநகர் காத்மண்டுவில் நடந்து வரும் 13வது தெற்காசிய விளையாட்டுப் போட்டியில் தடகள பிரிவில் ஒரே நாளில் இந்திய வீர வீராங்கனைகள் 10 பதக்கங்களை வென்றனர். தமிழகம் புதுச்சேரியில் சில இடங்களில் மிதமான மழைக்கும் ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை, விருதுநகரில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு அதிகம் உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.